பிவிஆர் ஐநாக்ஸ் இந்த மாதிரி மல்டிப்ளக்ஸ் தேட்டருக்கு எல்லாமே ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் பெரும்பாலும் போவாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த இடத்துல கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆனால் நம்ம மாதிரி இங்கே எக்ஸ்டருக்கு சிங்கிள் ஸ்க்ரீன் மாசாஸ் செலிப்ரேஷன் அந்த மாதிரி இருக்கிற தேட்டர் தான் நம்மளுக்கு பிடிக்கும் ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் பிவிஆர் ஐநாக்ஸ் இந்த மாதிரி தேட்டருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவங்க தான் பெரும்பாலும் அந்த போயிட்டு இருக்காங்க ஆனால் நமக்கு செட் ஆகாது ஏன்னா ஒரு ஒரு ஸ்க்ரீனும் பொட்டி மாதிரி தான் இருக்குமே தவிர பெருசாக ஒன்றுமே இருக்காது ஆனால் அவங்க இப்போ ஒரு சிறப்பான தரமான சம்பவத்தை ஆடியன்ஸுங்களுக்கு கொடுக்குறாங்க என்ன அப்படின்னு ஒரு ஒருபா இருந்தால் நீங்கள் பிவிஆர் ஐநாக்ஸ் தேட்டரில் படம் பார்க்கலாம் படம் பார்க்க முடியாது நீங்கள் தேட்டரில் வந்து ஒரு அரை மணி நேரம் படம் பார்க்க முடியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது ஆஃபரை இப்போதைக்கு அவங்க ரெண்டு பேருமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதனுடைய வேலிட்டி தெரியல அதை அதாவது எது வரைக்கும் இது இருக்க போகுது அப்படின்றத அவங்க சொல்லவே இல்லை மேபி லைஃப் லாங் இந்த ஆஃபர் கொடுக்க போகிறாங்களோ என்னமோ ஒரு ரூபாய் இருந்தால் அரை மணி நேரத்துக்கு நீங்கள் பிவிஆர் ஐநாக்ஸ் தேட்டரில் படம் பார்க்க முடியும் அதாவது புதுசாக வெளிவந்திருக்கிற டீசர்ட் ட்ரைலரை அரை மணி நேரம் உங்களுக்காக தேட்டரில் ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க இதுக்கான டிக்கெட் கட்டணம் வெறும் ஒரு ரூபாய் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க ரெண்டு பேருமே இப்போதைக்கு அப்ரிஷியேட் ஆகணும் இருக்காங்க நீங்கள் இருக்கிற ஊரில் பிவிஆர் இல்லைனாக்கா ஐநாக்ஸ் தியேட்டர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு ரூபா பே பண்ணிவிட்டு அரை மணி நேரம் புதுசாக வழி வந்துருக்கிற டீஷர்ட் ட்ரெய்லரை அந்த அட்மாஸ்பியர் சவுண்டோட பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ண முடியும் உங்கள் ஊரில் அந்த மாதிரி எதனால் இருக்கா அப்படின்றத மறக்காமல் கமலில் மெச்சின் பண்ணுங்க இங்கே இருக்குது போய் கேட்டாக்கா அதெல்லாம் இன்னும் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது அவங்களுக்கு தெரியவே தெரியாது போல இருக்குது என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது வெயிட் பண்ணிப்பா அப்போ இங்கேலாம் எப்போ வருது அப்படின்னு சொல்லிவிட்டேன்